வங்கிக் கடனுக்கான தவணை மற்றும் வட்டியை 3 மாதம் தள்ளி வைப்பதில் மக்களிடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி உறுதியான அறிவிப்பை வெளியிடாததே இதற்கு காரணம். தள்ளி வைக்கப்படும் காலத்தை ஈடுகட்ட 8 முதல் 10 தவணைகள் கூடுதலாக கட்ட வேண்டும் என்பதால் மக்கள் கடும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். ரிசர்வ் வங்கி தன்னுடைய சர்க்குலரில் பல விஷயங்களை தெளிவாக கொடுக்கல. நாங்கள் பார்க்குறோம், அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால், இன்றைக்கு வந்து எல்லா வங்கிகளும் கட்டாயமாக தவணை முறையை தள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கணும். அப்படி அவங்க சொல்லலை. யூ ஆர் பர்மிட்டட் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் உயர்மட்ட குழுவை, இயக்குனர் குழுவை கூட்டி நீங்கள் முடிவெடுத்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நடக்கும்போது அந்தந்த வங்கிகள் அவர்களுக்கு எது வசதியாக இருக்கோ அப்படி பண்ணுறாங்க. அது இல்லாமல் யூ ஆர் மேண்டேட்டட், யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட், கண்டிப்பாக தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உறுதியான சுற்றறிக்கையோ உறுதியான இன்ஸ்ட்ரக்ஷனோ ஆர்பிஐ சைட்லேருந்து வரல. அதுதான் குழப்பத்துக்கு முதல் காரணம். அவங்க எல்லா வங்கி, இது வந்து ரிசர்வ் வங்கியினுடைய சுற்றறிக்கையில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுத்துறை வங்கிகள், கிராம வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், தனியார் வங்கிகள், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, லோக்கல் ஏரியா பேங்க்கு, அப்புறம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் என்று எல்லாவற்றிற்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லாவற்றிற்கும் பொருந்தும்னு சொன்னால் எல்லாவற்றிற்கும் ஆணையிடுவதற்கான அதிகாரம் ரிசர்வ் வங்கியிடம் இருக்கிறது. அது வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அடிப்படையில் அதை பயன்படுத்தி ரிசர்வ் வங்கி இதை இந்த ஆணையை தெளிவாக வெளியிடவில்லை. இதுதான் எல்லா குழப்பத்துக்கும் முதல் காரணம். கிரெடிட் கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப எக்ஸார்பிடன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தள்ளி கட்டலாம் ஆனால் நாங்கள் வட்டி போடுவோம்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கிரெடிட் கார்டை தள்ளி போடுறதுல அந்த வட்டி என்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வரும். அதே போல் இஎம்ஐயும் நீங்கள் தள்ளி கட்டலாம், ஆனால் இஎம்ஐயும் தள்ளி கட்டும்போது அந்த அவுட்ஸ்டாண்டிங்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹியூஜ். மற்றதெல்லாம் 10% 12% வருட வட்டி, ஆனால் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் 36%-54% வரைக்கும் ஒவ்வொரு வங்கியும் வட்டி வாங்குறாங்க. இது ரொம்ப கந்து வட்டி, ரொம்ப காலமாகவே இந்த பிரச்சனை இருந்துருக்கு, 10-20 வருஷமாகவே. இது இந்த காலத்தில் இன்னும் அதிகமாக ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாமானிய மக்கள் இன்னும் அதிகமாக இது பாதிக்கும்.